Alhamdulillah. الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَوْمَ يَعَضُّ الظَّالِمُ عَلَى يَدَيْهِ يَقُولُ يَا لَيْتَنِي اتَّخَذْتُ مَعَ الرَّسُولِ سَبِيلًا يَا وَيْلَتَى لَيْتَنِي لَمْ أَتَّخِذْ فُلَانًا خَلِيلًا لَقَدْ أَضَلَّنِي عَنِ الذِّكْرِ بَعْدَ إِذْ جَاءَنِي وَكَانَ الشَّيْطَانُ لِلْإِنسَانِ خَذُولًا صدق الله العظيم. கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே வீடுகளிலிருந்து இந்த கண்ணியமான முபாரக்கான இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வசந்தம் பொழிகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் பிறையிலே ஆங்காங்கே வீடுகளிலிருந்து இந்த உபதேசத்தை பார்த்த வண்ணமும் கேட்ட வண்ணமும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவது போல, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபியுடைய குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது வியாபாரத்திலோ அல்லது அவர்களுடைய தொழுகை நடாத்துகின்ற இமாமத்திலேயோ அல்லது அவர்கள் நிகழ்த்துகின்ற பிரசங்கத்திலேயோ என்று எதையும் சுட்டிக்காட்டாமல், பொதுவாகவே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் என்றால் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரி. உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வால் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுக்கு தேவையான பல புத்திமதிகளை சொல்லி தந்திருக்கிறார். அந்த வகையிலே கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களின் நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அவனால் தரப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கை பருவம் இருக்கிறதே, இதை சொல்லுவார்கள், அதாவது காலம் என்பது தங்கத்திற்கு சமமானது என்று சொல்லுவார். ஆனால் அது பிழையானது. தங்கம் என்றால் அதை விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம். இருக்கின்ற தங்கத்தை இழந்துவிட்டால் 10 வருடத்திற்கு பின்னால் அந்த தங்கத்தை விலை கொடுத்து வாங்கி கொள்ளலாம். காலம் இருக்கிறதே, நேரம் இருக்கிறதே, இது தங்கத்தை போன்றதல்ல, இது உயிரை போன்றது. உயிர் போனால் எப்படி திரும்பி வராதோ அது மாதிரி எங்களுக்கு அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கின்ற அமானிதமான இந்த நிமிடங்கள், இந்த வினாடிகள், இந்த நாட்கள், இந்த வாரங்கள், மாதங்கள், வருடங்கள், இது முடிந்துவிட்டால் அது திரும்ப அதை பெற முடியாது. எத்துணை கோடி கொடுத்தாலும் கழிந்த ஒரு நிமிடத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவ்வளவு பொறுமதியானது தான் இந்த வாழ்க்கை என்பது. அதிலேயும் எங்களுடைய வாழ்க்கையின் மிக பிரதானமான ஒரு பகுதி இருக்கிறது, அது ஆண்களுக்கும் இருக்கின்றது, பெண்களுக்கும் இருக்கின்றது, அதுதான் வாலிப பருவம். இது ரொம்ப பயங்கரமான ஒரு பருவம், ஒரு பொறுப்பான ஒரு பருவம், வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பருவம். எனவேதான் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அவன் இருக்கின்ற இடத்தை விட்டு ஒரு காலை நகர்த்த கூட அவன் சக்தி பெற மாட்டான் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்பது ஒரு கேள்வி, அதற்குள்ளே இருக்கின்ற வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்பதற்கு தனியான ஒரு கேள்வி. யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தரப்பட்டிருக்கின்ற இந்த அமானிதமான அந்த குறிப்பிட்ட பருவம், பருவம் அடைந்ததில் இருந்து அசுத்தி என்று சொல்லக்கூடிய சுமார் 30-35 வயது, ஆக கூடினால் 40 வயது வரைக்கும் உள்ளது வாலிப பருவம். இந்த குறிப்பிட்ட பருவத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் யார் கழித்துக் கொள்கிறார்களோ, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செம்பு தகடாக்கப்படுகின்ற கியாமத்துடைய நாளையில் பூமி செம்பு தகடாக்கப்பட்டு
மிக சமீபத்திலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு மக்கள் மிக பயங்கரமான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஏழு சாராருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அரிஷுடைய நிழலை கொடுப்பான். அதிலே ஆக விசேஷமான ஒரு சாராரை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப பருவத்தை அல்லாஹுடைய வழிபாட்டிலே கழித்தவர், தனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமான அந்த குறிப்பிட்ட வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிபாட்டிலே அதை கழித்தவர், இவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அரிஷுடைய நிழலை கொடுப்பான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சவால், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால், அவர்களுக்கு பொறுப்பாக கீழால் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அது பிள்ளைகளாகட்டும் சகோதர சகோதரிகளாகட்டும், இவர்களுடைய இந்த பருவத்தை பாதுகாத்து பாவங்களை விட்டு அவர்களை தற்காத்து ஒரு சிறந்த ஒரு பிரதையாக சமூகத்திற்கு அவர்களை உருவாக்கி கொடுக்கின்ற இந்த விடயத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாலிபர்களையும் யுவதிகளையும் வழிகெடுப்பதற்கான எத்துணை எத்துணை அம்சங்கள் வர வேண்டுமோ அத்துணை ஃபித்னாக்களும் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறுகிய இந்த காலத்திலே, இந்த குறுகிய இந்த நேரத்திலே இந்த தலைப்புக்கு கீழால் நீண்ட நேரம் உரையாட முடியாது. இருந்தாலும் சமூகத்திற்கும் காலத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் தேவையான ஒரு சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று வாலிப பருவத்தை சரியான முறையில் கழிக்க விடாமல் தடையாக இருப்பதற்கு பல காரணம். அதனை ஆக பிரதானமான ஒரு காரணத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால், கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் இருக்கிறதே, அதிகமானவர்கள் வழிகெடுவதற்கு இது ஒரு மிக பிரதானமான ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த நண்பர்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். கூட்டாளிமார்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பேசியிருக்கிறார். கியாமத்துடைய நாளையில் உலகத்திலே கூட்டாளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் பகைவர்களாகவே இருப்பார்கள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன் இல்லல் முத்தகீன். கியாமத்துடைய நாளையில் கூட்டாளியாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டுவார்கள். தக்குவாவோடு வாழ்க்கையை கழித்த நண்பர்களை தவிர மற்ற அத்துணை பேரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி அவர்கள் அங்கு பகைமை பாராட்டி கொள்வார்கள் என்று இந்த கூட்டாளித்தனத்துடைய பிரதான நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறார். ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனத்தில் கூட, எத்தனையோ உலகத்திலே உள்ளவர்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை தழுவுவதற்கு தடையாக இருந்தது கூட்டாளிமார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். கியாமத்திலே அதை நினைத்து அவர்கள் எப்படி ஆதங்கப்படுவார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறான். கியாமத்துடைய நாளையிலே நன்மைகள் எல்லாம் நிறுக்கப்பட்டு தீமைகள் எல்லாம் நிறுக்கப்பட்டு அவனுடைய தீமையை அவனுடைய தலையிலே சுமத்தாட்டப்பட்டு சிராத்துடைய பாலத்திலே அவன் கைவிடப்படுவான். நரகத்திற்கு மேலால் போடப்பட்டிருக்கின்ற அந்த சிராத்துடைய பாலத்திலே அவன் கைவிடப்படுவான். பக்கத்திலே பிடித்துக் கொள்வதற்கு எந்த கயிறும் அங்கு கட்டப்பட்டிருக்காது. அதக்கு மினஷாரு அஹத்து மின சைஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மீசானுடைய சிராத்துடைய பாலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அது எங்களுடைய உடம்பில் தலையிலே முளைத்திருக்கின்ற ரோமத்தை விடவும் மிருதுவானது, வாளை விடவும் கூர்மையானது. அதிலே நடக்க வேண்டும், பிடிப்பதற்கு பக்கத்தில் எதுவும் கிடையாது. தலையிலே பாவத்துடைய சுமை வேறு. ஒரு எட்டை எடுத்து வைத்து விட்டு மறு எட்டை எடுத்து வைப்பதற்குள்ளே அவன் பதறுகின்ற பதட்டம் இருக்கிறதே. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விடயத்தை வர்ணிக்கின்ற பொழுது, மரணம் என்பது இருக்குமானால் மௌத்தி என்று ஒன்று அங்கு கிடையாது. அல்லாஹ் மரணத்தையே மரண மௌத்தாக்கி விடுவான். சொர்க்கவாதிகளுக்கும் மரணம் கிடையாது, நரகவாதிகளுக்கும் மரணம் கிடையாது. அப்படி ஒன்று இருந்திருந்தால் அந்த பாலத்தை தாண்டுவதற்கு முன்னாலே உள்ளம் வெடித்து பயத்தின் காரணமாக அவன் மூர்ச்சையாகி விழுந்து விடுவான், இறந்து போய் விடுவான், மரணித்து விடுவான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலையாக இருக்கும். இந்த நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஆதங்க குரல்களை அல் குர்ஆன் வர்ணிக்கிறது. நான் உலகத்திலே மனிதனாக பிறக்காமல் அந்த மனிதனை படைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மக்களுடைய கால்களுக்கு மிதிபடுகின்ற ஒரு மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று யோசிப்பார். நான் வெறும் களிமண்ணாக இருந்திருக்க வேண்டுமே.
அல்லது மிருகங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் கூனு துராபா, நீங்கள் மண்ணோடு மண்ணாகி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு மிருகமாக இருந்து நான் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா? உலகத்திலே நான் ஒரு நாயாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு கழுதையாக பிறந்திருக்கட்டுமே, எதற்காக நான் மனிதனாக பிறந்தேன் என்று பரிதவிப்பான். இந்த உண்மையான யதார்த்தமான இந்த வாழ்க்கைக்கல்லவா நான் தயாராக இருக்க வேண்டும், அமல்களை இபாதத்துகளை செய்து முன்கூட்டி சேகரித்து நான் அனுப்பி இருக்க வேண்டும் என்று கைசேதப்படுவான். கண்ணியமான கனவான்களை இன்னும் எத்தனையோ அவனுடைய கைசேத வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே பிரதானமான ஒரு இடத்திலே அவன் ஞாபகப்படுத்தி கொள்வானாம். அந்த இடத்திலே அவன் தன்னுடைய கைகளை கரங்களை கடித்து சப்பித்துப்புவான். இரண்டு கைகளையும் கடிப்பான், சதைகளை கடித்து துப்புகின்ற அளவுக்கு அவன் கைகளை கடித்துக் கொள்வான். கடித்து கடித்து அவன் எதை ஆவங்கமாக தன்னுடைய குரலால் வெளிப்படுத்துவான் என்றால், யகூலு யாலை தனித்தகது மஅர்ரசூலி சபீலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் பிறந்தால் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அந்த வழிமுறையை நான் பின்பற்றி இருக்க வேண்டும் அல்லவா? நபியுடைய சுன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நான் கேவலமான நடிகர்களுடைய விளையாட்டு வீரர்களை பின்பற்றி என்னுடைய காலத்தை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய வாலிபத்தை நான் கழித்து விட்டேனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிப்பிரகாரம், முறை பிரகாரம் என் வாழ்க்கையை நான் கழித்திருக்க வேண்டுமே. யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா, என்னுடைய வாழ்க்கையில் மோசமான வழியிலே நான் திசை திரும்புவதற்கு பிரதானமான காரணமாக இருந்த என்னுடைய இன்ன ஆளை நான் என்னுடைய கூட்டாளியாக எடுத்திருக்க கூடாதே. எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை ஒருபுறம் புரட்டி பார்த்தால் ஒரு கெட்ட பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கிறதா? சத்தியமாக சொல்லுகிறேன், கெட்ட ஒரு நண்பனுடைய வழிகாட்டலின் மூலமாகத்தான் அது நடந்திருக்கு. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு கெட்ட பழக்கத்தை பழக்குவது கிடையாது. எந்த ஒரு சகோதரனும் தன்னுடைய தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்குவது கிடையாது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜினா செய்திருக்கிறேனா? அதற்கு ஒரு கெட்ட நண்பன் தான் வழிகாட்டியாக இருந்திருப்பான். ஆரம்பத்தில் தயங்கி இருப்போம், அவன் உற்சாகம் ஊட்டியிருப்பான். என்னுடைய வாழ்க்கையில் நான் சிகரெட் குடிக்கின்ற போதை பாவனைக்கு நான் அடிமையாக இருக்கின்றேனா? சத்தியமாக ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசத்திலே நான் அகப்பட்டிருப்பேன். எந்த ஒரு பாவத்தை, அது போதையாகட்டும், விபச்சாரமாகட்டும், கொள்ளையாகட்டும், கொலையாகட்டும், கற்பழிப்பாகட்டும், கெட்ட நண்பர்கள் சேர்ந்துதான் அதை செய்வார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவனுடைய ஹிதாயத்திற்கு தடையாக அவனுடைய அந்த பாவச்சுமைக்கு காரணமாக இருந்த அந்த நண்பன் அல்லவா முதலாவது எனக்கு வழிகாட்டினான். அவனை நான் நண்பனாக எடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. லக்கது அவல்லனி அனிதிக்ரி பஅத இஸ் ஜாஅனி, நேரான வழி எனக்கு கிடைத்ததற்கு பின்னாலும் கூட தெரிந்து கொண்டே அவனுடைய சகவாசத்தின் மூலம் என் தொழுகைகளை கலாவாக்கினேன், பாவங்களை செய்தேன், வட்டியிலே சம்பந்தப்பட்டேன், இன்னொரு என்ன பல பாவங்களை செய்வதற்கு அவன்தான் எனக்கு வழிகாட்டினான். நேரான வழியை விட்டும் அவன்தான் என்னை வழிகெடுத்து விட்டான் என்று அந்த இடத்திலே தனக்கு பாவத்தை பழக்கிய நண்பர்களை பற்றி அவன் கவலையோடு குரல் கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி எச்சரிக்கிறான். கண்ணியமான அன்பார்ந்த கனவான்களே, சகோதரர்களே, எனவே வாலிப பருவம் அது சரியான அமைப்பிலே போவதாக இருந்தால் எங்களுடைய நண்பர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்திலே கிதாபுகள் எழுதுவார்கள், அஸ்ஸாஹிபு ஸாஹிபுன், இந்த கூட்டாளி மாதிரி இருக்கிறாங்களே நண்பர்கள், அது நண்பர்கள் அல்லது பெண் பிள்ளைகளுக்கான தோழிகள் யாராக இருக்கட்டும், சாஹிபுன் அவர்களின் அவர்கள் வந்து இழுத்து செல்பவர்கள். இம்மா இலன்னார் அவ் இலல் ஜன்னா, ஒன்று உங்களை சுவர்க்கத்திற்கு இழுத்து செல்வார்கள் அல்லது நரகத்திற்கு இழுத்து செல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அதுனா சதீகஹு வ அக்ஸா அபாஹு, தன்னுடைய நண்பனை பக்கத்திலே வைத்துக் கொள்வான், அவனுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், நண்பனை மதிப்பான், அவனுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்துவான், பெற்ற தகப்பனை கேவலமாக கருதுவான். பெற்ற தகப்பன் ஒரு இடத்துல இருந்து ஒரு புத்திமதியை சொல்லுவார், உங்களுக்கு என்ன விளங்க போகுது, வாயை பொத்திக் கொண்டு பேசாமல் அவரை இருக்க சொல்லுங்களேன் என்று தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவார்.
ஆனால் நண்பன் ஒன்று சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு அலாதியான மதிப்பு இருக்கும், ஒரு மகத்துவம் இருக்கும். தன்னோடு பிறந்த சகோதரனுக்கு செய்யாத உதவிகளை கூட நண்பர்களுக்கு செய்வதை உலகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல், அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை நண்பனுக்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை தஹஜ்ஜுதுக்கு நேரம் வைத்து தானும் எழும்பி உங்களையும் எழுப்புகிறானா? நானும் இத்துணை மணிக்கு பள்ளி வாசலுக்கு போவேன், நீயும் தயாராகு. தூக்கம் போய் விடுகிறதே, அப்படி என்றால் போனை ஒன்னிலே வைத்துக்கொள், நான் உனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்துகிறேன், இரண்டு பேரும் சேர்ந்து போவோம் என்று உன்னை அழைக்கிறானா? இவர் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிறார். கண்ணியமான கனவான்களே, அபு தாலிப் உதாரணத்திற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 42 ஆண்டு காலமாக சுமார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொடிகார்டாக இருந்தவர் மரணத்துடைய தருவாயிலே சக்கராத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வர ஓடோடி வருகிறார். பக்கத்திலே அபூஜஹல் இருக்கிறான், உமையா இருக்கிறான், அபூஜஹலுடைய பிரதானமான கூட்டாளிமார்கள் இருக்கிறார். சொன்னார்கள், என்னுடைய அன்பு சிறிய தந்தையே, கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், கியாமத்திலே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே வாதாடுகிறேன். குல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதென்றால் அபூ தாலிப் அவர்களுக்கு அது ரொம்ப பிரியமான ஒரு செயலாக இருந்தது. சரி, ஒரு வார்த்தை தானே சொல்ல சொல்லுகிறார், இறுதியாக சொல்லிவிட்டு இதோடு திரும்பி வராத இடத்திற்கு தானே போகப் போகிறோம் என்று சொல்ல வாயெடுக்கிறார். பக்கத்தில் இருந்த அபூஜஹல் தடையாக அமைகிறான். மௌத்துக்கு பயந்து உன்னுடைய தகப்பன் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ விட்டு செல்கிறாயா? அவர் மறுத்துவிட்டார். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு மௌத்து வந்துவிட்டது. கிதாபுகளில் எழுதுகிறார், இந்த நேரத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு இஸ்திகபார் செய்கிறார். அல்லாஹ்வுடைய தடை வரும் வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்காக இஸ்திகபார் செய்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகபார் செய்ய வாயெடுக்கின்ற பொழுதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டார்கள். மா கானலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த ஷிர்கிலே மரணித்தவர்களுக்காக இந்த உலகத்திலே எந்த ஒரு நபிக்கோ எந்த ஒரு மூமினுக்கோ பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கிடையாது, அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான் என்று இஸ்திகபாரு கூட, நபியுடைய இஸ்திகபாருக்கு கூட தடையாக அமைந்திருக்கிறது அவருடைய அந்த முடிவு. இந்த இடத்திலே நாம் மிக ஆழமாக யோசிக்க வேண்டும். ஒரு நபி, அதுவும் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 42 வருடங்கள் இருந்தவர்கள், அந்த நபியுடைய உபதேசத்தை விட ஒரு நண்பனுடைய சொல் அந்த இடத்திலே எடுபட்டிருக்கிறது என்றால் நண்பர்கள் என்ற அந்த இடத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே யோசிக்க வேண்டும். எனவே அபூ தாலிபுக்கு ஈமான் இல்லாமல் போனது அவர்களுடைய கெட்ட நண்பர்கள் தான் காரணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்ட பாவங்களுக்கு மட்டுமல்ல, கெட்ட முடிவுக்கு கூட நண்பர்கள் தான் காரணமாக இருக்கிறார். எனவே நண்பர்களை யாரை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும். எனவே இருக்கின்ற வாலிபர்கள், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், யுவதிகளும் தான், பெண்களும் தான், தான் பழகுகின்ற அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து எப்படிப்பட்டவர்களோடு நாம் பழக வேண்டும் என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, இந்த வாலிபத்துடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழிப்பதில் மிகவும் பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கின்ற ஒரு கருவிதான் இன்று எங்களுடைய கைகளிலே தவழுகின்ற கை தொலைபேசி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இஹ்ராம் கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்பவர்களுக்கு தற்காலிகமாக சில விடயங்களை ஹராமாக்குகிறார். வாசனை பூசுவது, ஆண்கள் தேய்த்த ஆடை அணிவது, இது போன்ற சில விடயங்கள் எங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் கிடையாது. அந்த காலத்திலே ஒட்டகங்களிலே, குதிரைகளிலே, கழுதைகளிலே பிராணிகளோடு கால்நடையாக இப்படித்தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி, எத்தனையோ வனாந்தரங்களை தாண்டி அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமையை மக்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலான ஒரு விடயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். இஹ்ராமோடு தரையிலே செல்பவர்கள் வேட்டையாடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இந்த அல் குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு
இந்த சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பித்துவிட்டு என்ன செய்வான் என்றால், வனாந்தரங்களிலே போகின்ற பொழுதே அவர்கள் தான் குருபானி கொடுக்கின்ற பிராணிகளையும் எடுத்துச் செல்வார்கள். அந்த காலத்தில் எவ்வளவு சிரமமாக இருக்கும், எங்களுடைய பொதிகளையே எங்களுடைய பொருட்களையே பேக் பண்ணி கொண்டு போவதே ஒரு பெரிய ஒரு சிரமம் இன்று உலகத்திலே. அந்த காலத்தில் அவர்கள் அறுக்க வேண்டிய ஹதி மிருகங்களை கூட அந்தந்த ஊர்களில் இருந்து அவர்கள் எடுத்துச் செல்வார். சாப்பாடு என்று வருகின்ற பொழுது இருப்பவைகளை எல்லாம் முடிந்து தாகித்தவர்களாக பசித்தவர்களாக செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வானாம், கையடிக்கு மான்களை அனுப்புவான், முயல்களை அனுப்புவான், மறைகளை அனுப்புவான். வேட்டையாடி சாப்பிடுவதற்கு ஹலாலான மிருகங்கள் எந்த அளவுக்கு என்றால், அல் குர்ஆன் இதை சொல்லுகின்ற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு லயபுலு அன்னகுமுல்லாஹு பிஷைஇம் மினஸ்ஸைத் தனாலுஹு ஐதீகும் வரிமாஹுகும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் இதோ வேட்டை சில பிராணிகளை அனுப்பி உங்களை சோதிக்கப் போகிறான். வேட்டையாடுவதென்றால் எவ்வளவு சிரமம், வேட்டையாடச் செல்பவர் சலசலவென ஒரு சிறிய ஒரு சப்தத்தை காட்டினாலும் கூட வேட்டை ஆடுகின்ற அந்த பிராணி தலைதெறிக்க ஓடிவிடும். சரியான சிரமத்தோடு இரவு கண் விழித்து மணித்தியால கணக்கிலே காத்திருந்து கால் கடுக்க அவருடைய குறி தப்பாமல் அந்த பிராணியை வேட்டையாடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, அது சிரமமான ஒரு வேலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார், இஹ்ராமோடு போகின்ற பொழுது கையில் இருக்கின்ற ஈட்டி இருக்கிறதே, அதை நீங்கள் கொஞ்சம் எத்தி அதை குத்தினால் அந்த ஈட்டிக்கு அது அகப்பட்டுவிடும். அல்லது ஈட்டியை கூட நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் கையை போட்டாலே அந்த பிராணி உங்களுடைய கரத்துக்குள்ளே சிக்குண்டு விடும். அந்த கட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிராணிகளை அந்த அமைப்பிலே உங்களுக்கு அனுப்பி உங்களை சோதிக்கிறான். லியஅலமல்லாஹு மையஹாஃபுஹு பில்கைப், யாரும் இல்லாத நேரம் தனியாக இருக்கிறோம், பசியாக இருக்கிறது, சாப்பாட்டு பொருட்கள் வேறு முடிந்து விட்டது, எதுவும் சாப்பிடுவதற்கு இல்லாத ஒரு சிரமமான ஒரு நேரம், இதோ ஒரு கையடிக்கு ஒரு முயல் வந்து தங்கி இருக்கிறது, அதை பிடித்து அறுத்து சாப்பிட்டால் யாரு பார்ப்பார், யாரும் பார்க்க மாட்டார். கைக்குள்ளே பாவத்தை தந்து அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். தனிமையிலே அவனை சரியாக பயன்படுபவர்கள், தக்வாவை கடைபிடிப்பவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி. இந்த விடயம் தெரிந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய இந்த வரம்பை மீறுகின்றவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்றால், கைக்குள்ளே பாவத்தை கொடுத்து சோதிப்பதே அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். இன்று எங்களுக்கு இந்த முழு உலகத்திலேயும் உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது, எதை பார்க்க நினைக்கிறோமோ பார்த்து விடலாம், அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு காலம் இருந்தது ஒரு பாவத்தை பார்ப்பதற்கு மெனக்கெட வேண்டும், அதற்கு தேதி குறிக்க வேண்டும், ஒரு இடம் பிக்ஸ் பண்ண வேண்டும், அந்த கருவிகளை விலை கொடுத்தோ வாடகைக்கோ பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அந்த அசிங்கமான காட்சிகளை பார்க்க வீட்டிலே யாரும் இல்லாத நேரம் இருக்க வேண்டும், வீட்டை பூட்டிவிட்டு எல்லோரும் போக வேண்டும், கை திறவுகோல் சாவி எங்களுடைய கையிலே இருக்கிறது, அந்த நேரத்தில் வேண்டுமானால் சில நண்பர்கள் ஒன்று சேருவார்கள், ஒரு தொலைக்காட்சியை ஒரு டெக்கை ஹையர் பண்ணுவார்கள், சில திரைப்படங்களை பார்ப்பார்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல, பெற்ற தாயை முன்னால வைத்துக் கொண்டு ஒரு விபச்சாரியை பார்க்கிறான், பெற்ற தகப்பனை முன்னால வைத்துக் கொண்டு ஒரு அசிங்கமான காட்சியை பார்க்கிறான், பெற்ற குழந்தையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு அசிங்கமான காட்சியை பார்க்கிறான். உள்ளங்கைக்குள்ளே உலகம் இருக்கிறது, ஹராம் தத்தளிக்கிறது. மீறி செயல்பவர்கள், அதை நல்ல வழியிலே பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார். யாரு பார்க்காவிட்டாலும் அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அவனுக்கு தெரியாதா, எங்கிருந்த பொழுதிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கு மறைத்தாலும் படைத்த ரப்புக்கு மறைக்க முடியாதே, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு தெரியாதா என்று அல் குர்ஆன் கேட்கிறதே. இன்று அந்த ஒரு தொலைபேசியினால் எத்துணை சீரழிவுகள், எத்துணை சீர்கேடுகள், எத்துணை குடும்ப பிரிவுகள். அல்லாஹ் பாதுகாக்கவேன், அல்லாஹ் பாதுகாக்கவேன். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடித்த பெண்கள் கூட, குடும்ப பெண்கள் கூட, எத்தனையோ நல்ல பக்குவமான சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் இந்த தொலைந்து போன தொலைபேசியின் மூலமாக. ஒரு பெண் வந்து ஒரு இமாமிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறாள், சுவர்க்கத்திலே ஒரு ஆணுக்கு பல பெண்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார், ஹூருலீன்கள், ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லையே. அவர் சொன்னாராம், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்,
நீதான் சுவர்க்கத்திற்கு போக மாட்டியே, இன்னா இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு ஆண் பல பெண்களை வைத்துக் கொள்ளலாம், நான்கு திருமணங்களை முடித்துக் கொள்ளலாம், சுவர்க்கத்திலேயும் அல்லாஹ் அந்த ஹூரின் பெண்களை கொடுத்து விட்டு அவர்களுக்கெல்லாம் தலைவியாக எங்களுடைய மனைவி அல்லாஹ் ஆக்கி விடுவான். அது அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த சுவர்க்கத்தில் கூட அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான். இதுவரைக்கும் உலகத்திலே அதை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் யாரும் கிடையாது. ஒரு ஆணோடு இருந்து விட்டு இன்னும் ஒரு ஆணோடு இருக்க நினைப்பவள், ஹலாலான திருமணம் மௌத்துக்கு பின்னால் அல்லது தலாக்குக்கு பின்னால் முடிப்பது என்பது வேறு. ஏக காலத்திலே ஒரு பெண் இரண்டு ஆண்களை வைத்துக் கொள்வது என்றால் அவள் ஒரு உண்மையான பெண்மணியாக இருந்தால் அது அவளுடைய சிந்தனையிலும் பிறக்காது. இதை பற்றி உனக்கு கவலையாக இருந்தால் அநேகமாக நீ அந்த சொர்க்கத்திற்கு போகின்ற ஒரு பெண் அல்ல. அல்லாஹுடைய கதிரை நீ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாய் என்றால் சுவர்க்கத்திலே எது நினைத்தாலும் கிடைக்கும். ஆனால் சில விடயங்களுக்கு அல்லாஹ் தடை வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான். சுவர்க்கத்திலே கூட இல்லாத ஒன்றை, ஒரு பாவத்தை இங்கு செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த தொலைபேசி. எத்தனை குடும்பங்கள், சுபஹானல்லாஹ், உங்களுக்கு தெரிந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கும். ஷேக் ஹரிஃபி அவர்கள் தங்களுடைய சமீபத்தில் எழுதிய ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள். அமெரிக்காவை சார்ந்த அவருக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய நண்பர் திடீரென்று ஒரு கார் விபத்தில் இறந்து விடுகிறார். இறந்த மறுநாள் அவர்களுடைய தாயார் ஒரு கனவை காணுகிறாள். தன்னுடைய மகனுடைய கபரிலே சில பெண்கள் போய் சிறுநீர் கழிப்பதை, சில யுவதி பெண்கள் நிர்வாணமாக சென்று தன்னுடைய மகனுடைய அடக்க ஸ்தலத்திலே சிறுநீர் கழிக்கின்ற ஒரு காட்சி. இப்படி ஒரு கனவு கண்டேன், இதற்கு என்ன தாபீர், என்ன விளக்கம் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்களாம், அவருடைய செயல்பாடுகள் எப்படி அமைந்தது. தாயிடத்தில் கேட்டலாம், அவள் அப்பாவி, அவளுக்கு தெரியாது. நண்பர்களிடத்திலே கேட்டால் குரூப் ஒன்றை அவர் தயார் செய்து வைத்து கொண்டு அதற்கு அவரே அட்மினாக இருந்து கொண்டு சில ஆபாச படங்களை, சில நாட்டிலே இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற பிரபலியமான பெண்களுடைய ஒரு ஃபோட்டோவை வைத்து அதை நிர்வாணமாக்குவார். எத்தனையோ கலைகள் வல்லுநர்கள் இருக்கிறார்கள், சுபஹானல்லாஹ். 8, 8, 16 என்று தெரியாமல் இருக்கும், ஆனால் ஒரு தொலைபேசியை கொடுத்தால் புகுந்து விளையாடுவார். இந்த மாதிரியான சில எடிட் பண்ணி தங்களுடைய கூட்டாளிமார்களுக்கு அப்படியான சில போட்டோக்களை அவர் அனுப்பி இன்பம் காணுவார். திருமணம் முடித்தவர்களும் இதிலே விதிவிலக்கல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இதுக்கு பெரிசாக தாபீர், விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. அவர் மௌத்தானதற்கு பின்னாலும் அவரால் அனுப்பப்பட்ட போட்டோக்கள் எவ்வளவு காலம் வளம் வருமோ அவ்வளவு காலம் அவருக்கு கபரிலே வேதனை தான். எனவேதான் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், பாவிகளிலும் ஒரு பாக்கியசாலி இருப்பானாக இருந்தால் மன் மாத்தத் துனூபுஹு பி மௌத்திஹி, அவருடைய மரணத்தோடு அவருடைய பாவமும் சாகட்டும். சில பாவங்கள் ஹராமான பார்வை பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், இவர் மௌத்தானதற்கு பின்னால் பார்க்க முடியாது, அந்த பாவம் மௌத்தோடு போய்விடும். ஆனால் இந்த மாதிரி அசிங்கமான விடயங்களை ஒருவனுக்கு வழிகாட்டியாக இருந்துவிட்டு, ஒருவனை போதைக்கு பழக்கிவிட்டோம், ஒருவனை பாவத்திற்கு பழக்கிவிட்டோம், நாம் பழக்கிய பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில் குடிகொள்ளுகின்ற வரைக்கும் அவனுடைய கபருக்கு வேதனை தான். நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு ஹராமான பார்வை எவன் பகல் பார்க்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆகப்பிரிய தண்டனை தஹஜ்ஜுதுக்கு அவனுக்கு அந்த கண் விழிப்பை கொடுக்காது. யாரும் சொல்ல வேண்டாமாம், ஒரு தொழுகை தவறிவிட்டது, சுபகு தொழுகை தவறிவிட்டது, எனக்கு தூக்கம் போய்விட்டது என்று சொல்ல வேண்டாம். இன்று அல்லாஹ் அவனோடு பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தரவில்லை என்று சொல். ஏதோ ஒரு பாவத்தை நீ செய்திருக்கிறாய். இரவு தூங்கும் பொழுதும் அல்லாஹ் பாதுகாக்க, எத்தனை பேர் கடைசியாக குர்ஆனை பார்த்து விட்டு தூங்குகிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறேன் என்று சொல்லுகிறோமே, கடைசி பார்வை எங்களுக்கு மௌத்தை தந்துவிட்டால் எங்களுடைய பட்டோலையில் என்ன எழுதப்படும், எங்களுடைய செயலேடுகளில் என்ன எழுதப்படும்? இறுதியாக இவன் இதைத்தான் பார்த்திருக்கிறான். இன்னமல்ல அமாலு பில் ஹவாத்தீம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி செயல் எதுவோ அது கொண்டுதான் அவனுடைய முடிவு தீர்மானிக்கப்படுகிறது. தொழுதோம், உதுவெடுத்தோம்,
நியத்து வைத்தோம், வஜ்ஜு தோதினோம், சூரத்துல் ஃபாத்திஹா சலாம் கொடுக்க முட்டும் வந்து விட்டோம், இன்னக்கு ஹமீதும் மஜீத் ஓதியாச்சு, சலாம் கொடுக்க முன்னால் உது முறிந்து விட்டால் தொழுகை பாத்திலாகுவது மாதிரி. இஸ்லாத்திலே பிறந்தோம், இஸ்லாத்திலே வளர்கிறோம், இறுதி மூச்சு விடுகின்ற பொழுது ஒரு பாவத்தோடு முடிவு வந்து விட்டால் அவ்வளவு காலம் செய்த அமலும் வீணாகி போய்விட்டால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். ஆனால் கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, யுவதிகளே, இந்த மாதிரியான இந்த கருவிகள் எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடக்கூடாது, எங்களுடைய வாலிபத்தை சேதமாக்கி விடக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி கூண்டிலே எங்களை நிறுத்திவிடக்கூடாது. எனவே வாலிப பருவம் என்பது ஒரு பொக்கிஷமானது, ஒரு பொறுமதியானது, சோதனைகள் இருக்கிறது, பல வகையிலும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவான புத்தியை தந்திருக்கிறான். குறிப்பிட்ட வயதிலே வாலிபர்களுக்கான திருமணத்தை நாம் முடித்து வைத்து விட வேண்டும். குடும்ப வாழ்க்கை அவர்கள் சரியான முறையிலே வாழ வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். விசேஷமாக பிள்ளைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு வாலிபர் வந்து கேட்டாரே, நான் ஜினா செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள். சஹாபாக்கள் குதித்தெழுந்தார்கள். ஆவேசப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு சில கேள்விகளை கேட்டார். நீண்ட ஹதீஸ், உன்னுடைய தாய் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விரும்புவாயா? யாரும் விரும்ப மாட்டார்கள் யார் சூழல்லாம், நான் அதை எப்படி விரும்புவேன்? உன்னுடைய மகள், உன்னுடைய சாட்சி, உன்னுடைய மாமி, உன்னுடைய சகோதரி, முடியாது, இல்லை இல்லைன்னு மறுத்து கொண்டே போனார். உள்ளத்திலே கை வைத்து அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு மக்ஃபிர் தம்பஹு, தல்ல இவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வப்பஹிர் கல்பஹு, இவருடைய உள்ளத்தை சுத்தமாக்கி விடு. வ அஹ்சின் ஃபர்ஜஹு, இவருடைய மர்மஸ்தானத்தை ஹராத்தை விட்டும் பாதுகாத்து விடு. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த மூன்று துவாக்களையும் கேளு. என்னை பிள்ளையோட பாவங்களை மன்னிச்சிரு, என்னை பிள்ளையோட கல்வை சுத்தமாக்கிரு, என்னை பிள்ளையோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்து. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்று வாலிபர்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு சவாலில் இருக்கிறோம். எனவே எங்களோட வாலிப பருவத்தை இதுபோன்ற கெடுதிகளை விட்டு நாம் பாதுகாத்து அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கின்ற இந்த வாலிப பருவத்தை அல்லாஹுடைய வழிபாட்டிலே கழிக்க நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த புனிதமான நாளிலே தெஹியங்கையை சேர்ந்த ஜம்மியத்துல் உலமாவினூடாக நிர்வாகத்துடைய அனுசரணையோடு இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜும்மாவுடைய நேரத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு விருப்பமான அவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த ஏற்பாட்டை செய்த அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரக்க செய்வானாக. தொடர்ந்தும் இதைவிட சிறந்த சேவைகளை செய்வதற்கான சகல ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு வழங்கி வைப்பானாக. இங்கு வந்து இந்த சூழ்நிலையிலும் காலத்தை நேரத்தை ஒதுக்கி வந்து அமர்ந்து இந்த நல்ல விடயங்களை கேட்டு உங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் வளமாக்குவானாக. ஆங்காங்கே வீடுகளிலிருந்து கேட்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரக்கத்தையும் ரஹமத்தையும் சொரிந்தருள்வானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முசீபத்தான நோயை அல்லாஹ் இல்லாமலாக்கி ஒரு சுபிச்சமான ஆரோக்கியமான வாழ்க்கையை முழு உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் நீ கொடுத்தருள்வாயாக. கொடிய பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பதோடு யார் யாரெல்லாம் அப்படியான நோய்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிசீக்கிரத்திலே ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் நீ கொடுத்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் அல்லாஹ் நல்ல முடிவாக ஆக்கி தந்தருள்வாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.